Thanks for coming. Happy evening to all. நான் வந்து ராணிபேட் தொகுதிக்கு வந்து ராணிபேட் தொகுதிக்கு வந்து ஒரு ஆப் வந்து பண்ணியிருக்கேங்க. அது என்ன ஆப்னா, வாட் எவர் என்ன பிரச்சனை மக்களுக்கு என்ன இருந்தாலும் அவங்க வீட்டுக்கு வெளியில் போய் மறுபடியும் ரிட்டர்ன் அவங்க வீட்டுக்கு வர வரைக்கும் என்னெல்லாம் கம்ப்ளைண்ட்ஸ் அவங்க பார்க்குறாங்களோ, சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸாக அவங்க நினைக்கிற விஷயம், அவங்க ப்ராப்ளமாக நினைக்கிற எல்லா விஷயத்தையுமே வந்து அவங்க கம்ப்ளைண்ட்டாக பதிவு செய்கிறதுக்கான ஆப் ஒன்று. ஸோ இது அவங்க வீட்டில் ட்ரைனேஜ்லேருந்து ஸ்ட்ரீட் லைட்ஸ்லேருந்து ரோடு சரியில்லைன்னா ரோடுடைய எல்லாமே வந்து ஒரு 5 வயசு 10 வயசு குழந்தைலேருந்து முதியோர்கள் வரைக்குமே அந்த ஆப் ரொம்ப ஈஸியாக வரும். சாதாரண ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருந்தால் போதும், ஆப் டவுன்லோட் பண்ணணும், கம்ப்ளைண்ட்ஸை ரைஸ் பண்ணிட்டா கம்ப்ளைண்ட் நம்பர் ரைஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் எங்களுடைய வாலண்டியர்ஸ் வந்து அந்த கம்ப்ளைண்ட்டை வெரிஃபை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அது அந்த கம்ப்ளைண்ட் ஷேர் ஆகிறது கிளியர் ஆகிற வரைக்குமே அதனுடைய கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆனது அப்படியே பெண்டிங்கில் தான் இருக்கும். அது சால்வ் ஆகிருந்தால் கம்ப்ளைண்ட் சால்வ்டு, கம்ப்ளைண்ட் சால்வ் ஆகலைன்னா அன்சால்வ்டாகவே அப்படியே இருக்கும். ஸோ கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ஒரு அக்கௌண்டபுளாக ஆகிடும். மக்கள் வந்து அவங்கவுங்களுடைய தேவைகளை யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு பாதி பேருக்கு தெரியவே தெரியாது. ஸோ எல்லாருடைய தேவைகளை எல்லாரும் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து அவங்க மொபைல்லேருந்தே அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம். எல்லாருமே சப்போர்ட்டிவாக தான் இருப்பாங்க. நம்ம எல்லாரோடையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எல்லாருமே எந்த கட்சி சார்ந்து இல்லாமல் எல்லாருமே வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த நாளிதழில் வந்து மக்களுடைய பிரச்சனைகளும் ஒரு பகுதி வரும். அதனுடைய டிஜிட்டல் வெர்ஷனாக இந்த ஆப் எடுத்துக்கலாமா? அந்த மாதிரி தான் அதை விட ரொம்ப அட்வான்ஸ் தான். இது நாளிதழ்லாம் 24 மணி நேரம் ஆகும் அந்த கம்ப்ளைண்ட் மக்களுக்கு தெரியறதோ அந்த டிபார்ட்மெண்ட் கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் தெரியறது கூட 24 ஹவர்ஸ். அந்த இஷ்யூஸ் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் சார்ந்தது அப்படின்றத நீங்கள் எப்படி கிளஸ் பண்ணிப்பீங்க, எப்படி அதை ஃபாலோ பண்ணுவீங்க? இப்போ ரோட்ஸுன்னு என்ன டிபார்ட்மெண்ட்டோ 100% அந்த டிபார்ட்மெண்ட் சார்ந்தது. ட்ரைனேஜ் எல்லாமே டிபார்ட்மெண்ட் வைஸ் தானே இருப்பாங்க. இல்லை, இப்போ மக்கள் நேரடியாக அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கம்ப்ளைண்ட் போடுறதோட இந்த ஆப் மூலமாக போகிறதுனால என்ன பிரயோஜனம் உங்களுக்கு? இந்த ஆப் மூலியமாக போகும்போது அவங்களுடைய தேவைகள் எல்லாமே இதுக்குள்ளே வரும். எல்லா கம்ப்ளைண்ட்டும் இதில் போகும். அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டை நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம், எங்களுடைய வாலண்டியர்ஸ் ஃபாலோ பண்ணுவோம். சார், வேறு பண்ணணும்னு சொல்லி தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். இதுதான் எங்களுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இந்த ஆப் நான் 2016 ராஜபேட்டுக்கு எம்எல்ஏவாக நான் போட்டி செஞ்சேன். ஸோ அப்போ மக்களுக்கு நான் அப்போவே ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன் இந்த ஆப் பண்ணணும்னு சொல்லிட்டு. 7 ஆண்டுகள் ஆகிடுச்சு, பெரிய மாற்றங்கள் அந்த ஒன்றும் பெருசாக தெரியல. என்னால் நான் என்ன ப்ராமிஸ் பண்ணேனோ இதை மக்களுக்கு நான் சமர்ப்பிக்கணும்னு நினச்சி இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி எதுவும் இல்லை. மாவட்டத்துக்கு தானே இந்த ஒரு ஆப் மேலே ஒரு நாளைக்கு எவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க? எந்த மாதிரி இஷ்யூஸ் அதிகமான கம்ப்ளைண்ட்ஸ் வரும்ன்ற மாதிரி ஏதாவது ஸ்ட்ராட்டஜி எடுத்துக்கிறீங்களா? இதை கேட்ட மாதிரி கார்பரேஷன் சம்மந்தப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய வரலாம். அண்ட் ராணிபேட் பொறுத்த வரைக்கும் அந்த பொல்யூஷன் ஹெவியாக இருக்குன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ அந்த பொல்யூஷன் பேஸ் பண்ணி அங்கே வாட்டர் ப்ராப்ளம்ஸும் கூட நிறைய இருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட்ஸும் ரைஸ் ஆகும். கம்ப்ளைண்ட் இமீடியட்டாக ரிசீவ் ஆகிடும். அது டிபெண்ட்ஸ் அப்போ அந்த கம்ப்ளைண்ட் அதுக்கான சொல்யூஷன் நம்பர் 15 நாளில் இப்போதைக்கு நம்ம அதுக்கான பதிலும் சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணிட்டோம். எங்களுடைய டீம் பெரிய டீம் பண்ணிட்டுருக்காங்க. வெறும் வாலண்டியர்ஸ் மட்டுமே 25 பேர். அதுக்கப்புறம் டெக்னிக்கல் டீம் எல்லாம் இருக்காங்க. ஸோ எல்லாரும் சேர்ந்து தான் என்ன சமயம் இருந்தாலும் உங்களுடைய மேற்பார்வை வந்து தான் போகும். கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்களும் பார்த்துலேயே வர்றது தான் வாய்ப்பு. கண்டிப்பாக மக்களுக்காக நான் தான் ப்ராமிஸ் பண்ணது, நான் இறங்கி தானே பண்ணணும். உங்களுடைய சொந்த ஊர் சொல்லிருந்தோம்.
யாருக்கு என்ன கம்ப்ளைண்ட் பண்ணாலுமே ரோட்ல குப்பை இருக்குனாவே அது ஒரு கம்ப்ளைண்ட் தானே. ஸோ அது அந்த மாதிரி பல விஷயங்கள் அவங்க மக்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணி ரேசிங் கம்ப்ளைண்ட்ஸ். ஸ்பெஷல் ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரி ஃபோட்டோ வீடியோ ஆடியோ அண்ட் டெக்ஸ்ட் எல்லா விதமாகவும் உங்களுடைய கம்ப்ளைண்ட்டை நீங்கள் மக்களுக்கு தெரிவிக்கலாம். இமேஜ் ஃபோட்டோ மெசேஜை விட பெரிய மெசேஜ் எதுவும் இல்லைன்னு சொல்கிற மாதிரி அவங்க ஃபோட்டோவாகவும் வீடியோவாகவும் ரொம்ப ஈஸியாக முதியவர்கள் கூட அதை வீடியோ எடுத்து அனுப்புனா அதுலேயே ஆட்டோ லொக்கேஷன் வந்து இருக்குது. ஸோ டைரக்டாகவே லொக்கேஷன் நாங்கள் ஸ்பாட் ஆகிடும். சார் கவர்மெண்ட் சப்போர்ட்லாம் கவர்மெண்ட் சப்போர்ட் கண்டிப்பாக கவர்மெண்ட் சப்போர்ட் இல்லாமல் பண்ணவே முடியாது. கவர்மெண்ட் சப்போர்ட்டு நாங்கள் எதிர்பார்க்குறோம். நாங்கள் ஃபஸ்ட்டு இருக்கிற கம்ப்ளைண்ட்ஸை ஃபஸ்ட்டு கவர்மெண்ட்டை காட்டணும்னு நினைக்கிறோம். அக்கௌண்டபிள் பண்ணணும். என்ன கம்ப்ளைண்ட் இருக்குது இப்போ மேக்சின்ஸில் வருதுன்னா அது எந்த எத்தனை பேர் அதை மேக்சினுக்கு எழுதிட்டு வருவாங்க. ஆனால் இந்த கம்ப்ளைண்ட் வந்து எத்தனை வருது ஒரு நாளைக்கு எத்தனை வருதுன்னாலும் நான் மக்களுக்கு மக்களுக்கு வந்து கவர்மெண்ட்டு காட்டணும்னு சொல்லிட்டு தான் இப்போ இந்த இனிஷியேட்டிவ் எடுத்துருக்கேன். கண்டிப்பாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடும் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நான் நம்புறேன். ஃபஸ்ட் இனிஷியேஷன் நான் எடுத்துருக்கேன். ஸோ அப்போது ஃபஸ்ட்டு அங்கே தான் நான் ப்ராமிஸ் பண்ணேன் இந்த மாதிரி ஒரு ஆப் பண்ணுறேன்னு சொல்லி. 7 ஆண்டுகளாக இந்த மாதிரி ஒரு ஆப்பே வரல. சரி நம்மளே இப்போ இனிஷியேட் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம